வணக்கம் நண்பா. இந்த பதிவில் வேட்டை நாய் இனமான இந்த சிப்பிப்பாறை ஆண்நாயை நான் காலை மாலை இருவேளையும் வாக்கிங் அழைச்சி போகிறது வழக்கம். அப்படி அழைச்சிட்டு போகும்போது அவனோட தோற்றமும் சீற்றமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒன்றரை வயசாகிற நம்ம வீரனுக்கு ரொம்பவே கண்காணிப்பு திறனும் விழிப்புணர்வு தன்மையும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அவன் ஒரு இடத்துல நிற்கும் போதே நீங்களே பார்க்கலாம், இந்த ஜல்லிக்கட்டு காலை சீர்றது போல் சீறிக்கிட்டே நிற்பான். காலை வேளையில் நான் வீரனை வாக்கிங் அழைச்சி போகும்போது இங்கே எக்கச்சக்க மயில்களை பார்க்கலாம். ஒரு டவர் மேலே ஒரு ஆண் மயில் உட்காந்துருக்கு, அந்த காட்சி தான் இது. காலை வேளையில் இவனை வாக்கிங் அழைச்சிட்டு போகும்போது நமக்கும் ரொம்பவே ஒரு ரம்மியமான சூழ்நிலை அங்கே நிலவும். காலையில் பனி படர்ந்த புல்களில் இவனை வாக்கிங் அழைச்சி போகும்போது சூரியன் அப்போ தான் எழும்பும். நான் காலையில் 6 மணிக்கு அழைச்சிட்டு போவேன். சூரிய உதயத்தப்போ தான் இவனை வாக்கிங் அழைச்சி போவேன். அந்த நேரத்தில் இவன் பண்ணுற வேலைகள்லாம் நமக்கு ரொம்ப ஒரு மன நிம்மதியான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம வீரன் இப்போ நல்லா வளர்ந்துட்டான். ஒரு 30 இன்ச் உயரம் இருக்கான். நல்லா உயரம் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவனோட கண்காணிப்பு திறன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு இடத்துல நிற்கும் போது சுற்றி முற்றி என்ன போது இந்த ஒரு பறவைகள் சத்தம் கேட்டால் கூட டக்குன்னு திரும்பி பார்ப்பான். இந்த என்ன பறவை கத்துது அப்படிங்கிறத பார்ப்பான். ரொம்ப விழிப்புணர்வோடு இருப்பான். தூரத்தில் என்ன போனாலும் சரி, வண்டி போனாலும் சரி, நாய் ஆடு குருவி பறந்தாலும் சரி, அந்த அளவு டக்குன்னு திரும்பி ஒரு விழிப்புணர்வோடு பார்ப்பான். இப்போ ரொம்பவே அவனோட கோபத்தன்மை ரொம்பவே அதிகமாகிட்டு. நான் வீரனுக்கு 2 வேளை அசைவ சாப்பாடு தான் கொடுக்குறேன். மேக்ஸிமம் சிக்கன் தான். வாரத்தில் 2-3 நாள் ரா ஃபுட் சமைக்காமல் பச்சைக்கறியாக கொடுப்பேன். 2 நாளைக்கு ஒருத்தர் ஒரு அவுச்ச முட்டை கொடுப்பேன். இது போல் தான் கொடுத்துட்ருக்கேன். இவனோட வளர்ச்சிக்கு அசைவ சாப்பாடு மிக முக்கிய காரணமாக இருக்குது. ரா ஃபுட் சாப்பிட்றது மூலமாக நாய்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். நாய்களோட வளர்ச்சி, நாய்களோட அந்த கண்காணிப்பு திறன், அதோட கோவக்குறி, அதெல்லாம் நம்ம வளர்க்குறவங்க கையிலையும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதோட ஜெனட்டிக் சம்மந்தப்பட்டதாகவும் இருக்குது. இதோட பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க, அதோட பேரண்ட்ஸோட குணாதிசயம் எப்படி இருக்குது, அதுலேருந்தும் அதோட குட்டிங்களுக்கு வரும். அதனால் நம்ம ஒரு நாய்க்குட்டி வாங்கும்போது டக்குன்னு ஒரு இன்றைக்கி முடிவு பண்ணி நாளைக்கு வாங்கிடாமல் ஒருத்தர் ஒரு ப்ரீடரை ஃபாலோ பண்ணணும். ப்ரீடரை ஃபாலோ பண்ணி அவங்க எந்த மாதிரி நாய்க்கு வச்சுருக்காங்க, அந்த நாய்களோட குணாதிசயம் எப்படி இருக்குது, அதுலேருந்து குட்டி உருவானா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து ஒரு ப்ரீடரை ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரீடரோட நாயையும் ஃபாலோ பண்ணி அந்த நாயோட குணாதிசயத்தை அறிஞ்சு அது தெரிஞ்சால் தான் நம்ம அதோட குட்டிங்களோட குணாதிசயம் நல்லாயிருக்கா என்ன நம்ம தெரிஞ்சிக்க முடியும். குட்டிங்களும் நமக்கு நல்ல கோபக்குறியான குட்டிங்க தேவைப்படுது அப்படின்னா அதோட பேரண்ட்ஸுக்கும் அந்த கோபக்குறியான குணாதிசயம் இருக்கணும். அதை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணி வாங்குறது சிறந்ததாக இருக்கும். நம்ம வீரனோட அப்பாவும் நல்லா 30 இன்ச் உயரம், நல்லா பேரண்ட்ஸில் இருக்காது. அம்மாவும் நல்லா 28 இன்ச் உயரம். ரெண்டு பேருக்கும் நல்லா இப்போ நம்ம உடச்சி இப்போ இந்த குட்டி எடுக்கும்போது வீரன் நல்லா 30 இன்ச் உயரம் இருக்கான். அவங்க அப்பா நல்ல கோவக்குறியான ஆள். அதேமாதிரி இப்போ இவனும் இந்த கோவக்குறியான ஆள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இருக்காங்கிறத நீங்களே லைவாகவே பார்க்கலாம். அவன் அந்த காலை சீரிக்கிட்டே நிற்பான். அந்த ஜல்லிக்கட்டு காலை நினப்பு தான் நமக்கு வரும். காலையில் வாக்கிங் அழைச்சிட்டு போனாலும் இவன் பண்ணுறத பார்த்தாலே நம்ம நல்லா ஆக்டிவ் ஆகிடலாம். அந்த அளவுக்கு இருப்பான். நாய்களுக்கு ஏன் கறி சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்கிறது காரணம் இவனோட பல் அமைப்பு பாருங்கள். நாய்களோட பல் அமைப்பு வந்து கறியை கடித்து கிழிச்சு சாப்பிட்றதுக்கான பல் அமைப்பு, வெறும் சோறை எடுத்து மெல்னு சாப்பிட்றதுக்கான பல் அமைப்பு கிடையாது. அதனால் நாய்களுக்கு அசைவ சாப்பாடு கொடுக்கறது வந்து ஒரு இன்றியமையாத ஒன்று. என்ன தான் நாய்களுக்கு பிரதானமான உணவு இறைச்சியாக இருந்தால் கூட நம்மளால் ஒரு சைவ சாப்பாட்டுக்கும் நாய்களை பழக்கிட முடியும். ஏன்னா நாய்கள் வந்து உயிர் பிழைக்கிறதுக்காக எந்த சாப்பாடு வேணால் சாப்பிட்டு. நான் காலை மாலை இரு வேளையிலுமே வீரனை வாக்கிங் அழைச்சிட்டு வந்துடுறேன். முன்னாடியெலாம் வீரனை அவுத்துட்டு வச்சுருந்தேன், அந்தளவு செயினில் கட்டலை. இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் 2 பக்கமும் விவசாயம் பண்ணுறதுக்கான வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவுத்துருக்கும் போது அந்த இடத்துக்கு ஓடிடுறான். அது கொஞ்சம் பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இன்னும் நம்ம இடத்த சுற்றி சரியாக ஃபென்சிங் பண்ணலை, வேலி அமைக்கலை. அதனால் அவன் வெளியில் ஓடிடுறான். அதனால் நமக்கு மற்றவங்களுக்கு இடஞ்சூராக இருக்கிறதுனால இப்போதைக்கு நம்ம கட்டி போட்டு வச்சுருக்கோம். காலை மாலை இரு வேளையும் நான் வாக்கிங் அழைச்சி போய்க்கிறேன். தேவைக்கேற்ற மாதிரி அவனை அவுத்து விட்டுக்கிறேன், தேவைக்கேற்ற மாதிரி கட்டிக்கிறேன். அந்த சூழலில் தான் இப்போ இருக்குது. இவன் ஸ்டாண்டிங்கில் நிற்கும் போதே நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இவன் வால் அமைப்பு பார்த்தீங்கன்னா அந்த வால் சந்தம்னு சொல்லுவாங்க. அதில் உள்ள சில ரகங்களில் இவனுக்கு வந்து தேல் கொடுக்கு, அந்த ரகத்தை சார்ந்தது இவனோட வால் அமைப்பும். இவனோட கால் அமைப்பும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கால்களை கொண்டு இவன் நிற்கும் போது நமக்கு பார்க்கறதுக்கே நல்ல ஒரு கம்பீரமான உடற்கட்டோடு நிற்பான். நல்லா இது முடியல் வந்து படர்ந்து ரொம்ப கம்மியாக லைட்டாக தான் மேலே அப்படியே படர்ந்துருக்கும். அப்படியே
லைட்டாக மழை பெய்யும்போது புல் முளைச்சி லைட்டாக படர்ந்துருக்கும் பாருங்க முத நாள், அதே போல் மெல்லிதான் படர்ந்துருக்கும். இப்போ இவன் சாப்பிட்றது வந்து நுணா இலைகளை சாப்பிட்டுருக்கான். டெய்லியுமே வாக்கிங் அழைச்சிட்டு வரும்போது இங்கே உள்ள இந்த நுணா இலைகளை சாப்பிட்ருவான். இலைகள் சாப்பிட்டு அது அவனே டிவார்மிங் பண்ணிக்கிறதுக்காக முயற்சிக்கிறதா இது. அது நம்மளும் அலோவ் பண்ணிக்கணும். இந்த புல் சாப்பிட்றது, இந்த இலைகள் சாப்பிட்றதெல்லாம் அவன் சாப்பிடும்போது நம்ம இழுத்துறாமல் நம்ம அலோவ் பண்ணி அவனை சாப்பிட வைக்கணும். அப்படி சாப்பிடும்போது அவனே சாப்பிட்டுட்டு உடனே கக்கிடுவான். அது கொஞ்சம் டிவார்மிங் பண்ணுறது அவனே இயற்கையாகவே பண்ணிப்பான். இப்போ இவன் கேட்டு ஒன்று ரியாக்ட் பண்ணுறான்ல, அது வந்து பின்னாடி ரெண்டு கரிச்சாங்குருவி நின்று கத்திக்கிட்டு இருக்கு. அந்த சத்தத்தை கேட்டு தான் ரியாக்ட் பண்ணுறான். அதனால் ஒவ்வொரு சத்தத்தையுமே பார்ப்பான். மயில் சத்தமாக இருந்தாலும் சரி, இந்த குருவியில் சத்தமாக இருந்தாலும், காடு கவுதாரி சத்தம், ஒவ்வொரு சத்தம் எங்கே கேட்டாலுமே டக்கு டக்குன்னு திரும்பி பார்த்து அதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணுவான். அந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வு தன்மை நம்ம வீரன்ட்ட இருக்கு. இந்த வேட்டை நாய் இனத்தில் சுமார் 23 கலர் ரகங்கள் இருக்கதா சொல்கிறாங்க. அதில் நம்ம வீரன் என்ன கலர்னு பார்த்தோம்னா கருவாய்ப்பிள்ளை, அதாவது வாய் கருவாய், சந்தனப்பிள்ளை கலர், காது நெறிக்காது, கண் எரிக்கண், அதுலேயே முழி தெரிப்பு, கண்ணிலேயே சாதாரண கண், முழி தெரிப்பு கண்ணுன்னு இருக்குது. இந்த முழி தெரிப்பு கண் இருக்கும்போது நாலு பக்கமும் சுற்றி சுற்றி ஈஸியாக பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது அவனோட கண்காணிப்பு திறன் அதிகமாக இருக்கும். சாதாரண கண்ணாக இருக்கும்போது கொஞ்சம் எதுக்க நேர்கொண்ட பார்வை தான் இருக்கும். அந்த முழி தெரிப்பு இருக்கும்போது கொஞ்சம் நாலு பக்கமும் பார்க்கறதுக்கு சுலபமாக இருக்கும். அதனால் என்னோட கண்காணிப்பு திறன் அதிகமாக இருக்கிறதுக்கு அது ஒரு காரணமும் கூட. இப்போ வீரனை கட்டி போட்டுறதுக்கு காரணம் இவனோட கோபக்குறியும் கூட. ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு 4-5 நாய்கள் இருக்குது. அந்த நாய் வந்து எந்நேரமும் அவுத்து தான் இருக்கும். அந்த நாய் கூட ஈஸியாக சண்டைக்கு போயிடறான். சண்டை போட்டுட்ருக்கான். சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த நாய்களுக்கும் அடிபடுது, நம்ம வீரனுக்கும் அடிபடுது. இவன் காரில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 3 தழும்பு இருக்குது பாருங்கள். அதெல்லாம் அந்த நாய்கள் ஏற்படுத்தின விழுப்புண்கள் தான். அதனால் 2 நாய்களுக்கும் சேதாரம் ஏற்படும். அங்கே ஒரு 4-5 நாய் இருக்குது. நம்ம வீரன் மட்டும் தனியாக போய் சண்டை போடுவான். அதனால் எந்த நாய்க்கும் சேதாரம் ஏற்படாமல் இப்போ நம்ம நாய் கொஞ்சம் கட்டியிருக்கிறது நமக்கும் சேஃபு. அதனால் வீரனை இப்போதைக்கு கொஞ்சம் கட்டி வச்சுருக்கேன். என் கண்ட்ரோலில் ஜெயிலில் கூட்டு போய்க்கிறதோட இப்போதைக்கு வச்சுக்கிறேன். வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு நாய் வளர்க்குற அனுபவம் கண்டிப்பாக வேணும்னு நான் தனிப்பட்ட முறையில் நினைக்கிறேன். ஏன்னா நாய் வளர்க்குற அனுபவம் வந்து ஒரு அவ்வளோ அலாதியான ஒரு நிம்மதியை கொடுக்குது. இந்த ஆடு மாடு கோழி அதெல்லாம் வளர்த்து நம்ம அடைகிற அனுபவம் போல் நம்ம ஒரு நாய் வளர்க்குற அனுபவம் நமக்கு ஒரு நல்ல நிம்மதியை கொடுக்கும். ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய வளர்க்கும்போது நமக்கு எந்தளவுக்கு ஒரு நிம்மதியான சூழல் அந்த இடத்துல நிலவுமோ அதே போல் அதுக்கு மாற்றமே இல்லாத சூழல் தான் இந்த நாய் வளர்க்குறதுலேருந்து. இந்த 30 நாள் குட்டிலேருந்து எடுத்து வளர்க்குறதுலேருந்து அது ஒரு 15 வருஷம் நம்ம கூட சேர்ந்து நம்ம வாழ்க்கையோட சேர்ந்து ஒன்றா பயணிக்க போகுது. அப்படிங்கும்போது அது கூட சேர்ந்து பயணிக்கிற வாழ்க்கைங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி முடிவுட்டு நாளைக்கு நாய் வாங்கிக்கலாம் அப்படின்னு பண்ண முடியாது. முதல்ல நமக்கு நாய் தேவையான்னு பார்க்கணும். நாய் தேவைன்னா நமக்கு என்ன நாய் தேவைன்னு பார்க்கணும். கண்ணி சிப்பிப்பார, ராஜபாளையம், கோம, ராமநாதபுரம், மண்டை நாய், கடற்கால் நாய், இவ்வளோ நேட்டிவ் பீல்டு இருக்குது. அது இல்லாமல் இந்தியன் பீல்டு அவ்வளோ இருக்குது. அதெல்லாம் ஃபாரின் பீல்டு இருக்குது. முதல்ல நமக்கு எந்த நாய் தேவைன்னு பார்க்கணும். முதல்ல நாய் தேவைன்னு பார்க்கணும். நாய் தேவை அறிஞ்சு வாங்கணும். நாய் ஒரு நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அது கூட 15 வருஷம் கமிட்மெண்ட்டும் முதல்ல நல்லா மைண்ட் செட் பார்த்துக்கணும். ஒரு வீடியோ பார்த்து ஏற்படுற உந்துதல் மூலமாக ஒரு நாய்க்குட்டி வாங்கி வளர்க்குறதுங்கிறது முடியவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பேர் ஒரு உந்துதலாக வாங்கி திரும்ப அவ்வளோதான் அடாப்ஷன் வருது, வளர்க்க முடியாமல் திரும்ப கொடுக்குறாங்க. ஒரே இடத்துல பாவமாக கட்டியே கிடக்கும் நாய். ஒரு ஆர்வத்தில் வாங்கி போடுறாங்க. நம்ம வீட்லேயும் நாய் இருக்குது, நம்மளும் நாய் வளர்க்குறவங்க ஒரு பெருமைக்கு ஒரு நாய்க்குட்டியை வாங்கி செயினில் கட்டி ஒரே இடத்துல அவ்வளோ பாவமாக கட்டி கிடக்கிற வரலாறுலாம் இங்கே நடந்திருக்கு. அதனால் நாய் வாங்கினோம்னா நாயை மூலம் பாசமாக நம்மளால் வளர்க்க முடியும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாய் வாங்கணும். நம்ம வீட்லேயும் நாய் இருக்குது, நானும் நாய் வளர்க்குறேன் பெருமைக்கு நாய் வாங்கி வளர்க்குறது இப்போதைக்கு ஆகாது. ஒரு நாய் வாங்கி இப்போ பாருங்கள், நம்ம வீரனை பார்த்தா தெரியும் உங்களுக்கு எந்த அளவு ஸ்டாண்டிங்கில் நிற்கிறான்னு பாருங்கள். அந்தளவுக்கு நாய் வளர்க்கணும். அப்படி இருக்கிறமே மட்டும் தான் வாங்கணும். இல்லை ஒரே இடத்துல கட்டி கிடக்கும் அப்படின்னா நாய்களுக்கு எக்கச்சக்க வியாதிகள் வரும். அதெல்லாம் பார்த்து சமாளிக்க முடியாது, இறப்பு கூட நிகழலாம். அதெல்லாம் பார்த்து ரொம்ப மனசங்கடம். இன்னொரு உயிருக்கு ஏற்படுத்துகிற துரோகமும் கூடாது. நம்மளை நம்பி இவ்வளோ காலமாக அந்த நாய் நம்ம கூட பயணிக்குது. அதனால் நமக்கு நாய் தேவைன்னு பார்க்கணும். தேவை அறிஞ்சு வாங்கணும். தேவை அறிஞ்சு வாங்கினாலும் அது கூட நம்ம 15 வருஷம் கமிட்மெண்ட் இருக்குது. நம்ம அது கூட ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், அவன் எந்த அளவுக்கு துள்ளி எந்த அளவுக்கு சந்தோஷமாக ஆடி பாடிட்டு இருக்கா பாருங்க. விட்டனா பாரு, ஆல்ரெடி ஒரு நாய் வாக்கிங் போயிட்டுருக்கு, அது கூட ஓடிடுவான். இப்போ கூட முடியாது, உடனே மற்ற நாய்கள் வரும் கிடச்சிடும். அந்த கமிட்மெண்ட்லாம் இருக்குது. அதனால் நாய் தேவைக்கு ஏற்ற மாதிரி அறிஞ்சு நம்ம பார்த்து செயல்பட்டு நடந்துக்கணும். அது தேவை அறிஞ்சு உணவளிக்கணும். தேவை அறிஞ்சு வேக்சினேஷன், தேவை அறிஞ்சு மெடிக்கல் செலவு அவ்வளோது இருக்குது. திரும்ப திரும்ப நம்ம இவ்வளோ இது திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருக்கிறதுக்கு காரணம் வீடியோ பார்த்து உந்துதலுக்காக நாய் வாங்கிடாதீங்க. உங்கள் தேவை அறிஞ்சு நாய் வாங்குங்க. நன்றி.